நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Coffee with DD powered by VBJ Chennai co-presented by RAN India. வெல் இன்னைக்கு என்னோட ஷோவோட கெஸ்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி என்னோட ஷோஸ்க்கு வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்களை ரெண்டாவது வாரி ஏன் கூப்பிட்டேன், ஏன்னா இவங்க தனித்தனியாக தான் வந்திருக்காங்க. ஒன்றா வந்தால் இவங்களோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. நான் என்ன பண்ணட்டும், ஐ வாஸ் ஹெல்ப்லெஸ், ஐ வாஸ் கார்னர்ட். ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ஹிட் மேலே படம் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா மக்கள் அவங்கள பார்க்க விருப்பப்படுறாங்க, உங்களோட ஷோ கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் கூப்பிட்ருக்கேன். ஸோ இதை விட ஒரு பெருமையான ஒரு விஷயம் எங்களோட சேனலுக்கோ இல்லை எங்களுக்கோ இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரெண்டு டார்லிங்ஸை இன்றைக்கி திரும்பவும் என்னுடைய ஷோ கூப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டு பேரும் தனித்தனியா வந்த போதே அட்டகாசமா இருந்தது. இன்னைக்கு சேர்ந்து வந்திருக்காங்க, ஃபுல் ரகலையா தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஸோ வித் அட்மோஸ்ட் பிளஷர், அட்மோஸ்ட் ஹாப்பினஸ் அண்ட் ஒரு திமிர்த்தனமாவே சொல்ல நினைக்கிறேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்போஸ் இன்னைக்கு யங் ஜெனரேஷன் ஆஃப் தமிழ் சினிமால இவங்க ரெண்டு பேரும் தான். லெட்ஸ் வெல்கம் சிவ கார்த்திகேயன் அண்ட் அனிருத். அவருக்கு மட்டும்தான் வந்திருக்கு. என்னோட ஃபேன் ஒருத்தங்க எனக்கு லெட்டர் அமைச்சிருக்காங்க. நான் அன்பா திறந்து பார்த்தா ஒரு மூணு பக்கத்துக்கு அனிருத்தை நான் காதலிக்கிறேன், அவரிடம் இதை சேர்த்து விடுங்கள் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப உருகி உருகி எழுதி ஒரு லெட்டர் தான் வந்திருக்கா. இல்ல எனக்கு வந்து குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்தீங்களா? இல்லப்பா, என்ன வந்து ஒரு கொரியர் சர்வீஸ் பண்ண சொல்லிருக்காங்க பேசிக்கலி. ஓகே, நமக்கு எதுவும் வர மாட்டேங்குது. தம்பிக்கு வந்திருக்கு, நீங்க ஒரு அக்காவா இதை எனக்கு செய்யக்கூடாதா, பக்காவா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்கேன். பட் அவங்க பேர்லாம் நம்ம சொல்ல வேணாம், இது என்ன உண்மையான ஒரு காதலா இருக்கு. அது ஏத்துக்கிறாரோ ஏத்துக்கல அது அவர் இஷ்டம், அது எனக்கு தெரியாது. நான் உங்க ஏத்துக்குவாரு. படிச்சிட்டீங்களா? ஏய் எப்படிப்பா எனக்கு பேர் போட்டு வந்தது படிச்சுட்டு? என்ன பண்ணலாம் இப்போ படிச்சதுக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா எப்படியும் அவரே படிச்சுட்டு சொல்லுவார் நம்ம. எதிர்நீச்சல் சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருந்தது. அண்ட் அதே மாதிரி உங்களுடைய ஆடியோ அதே லெவலில் இதுவும் வந்து சூப்பராக போய்கிட்டு இருக்கு. ஹவ் டு யூ சீ யுவர்செல்ஃப்? இந்த மான் கராத்தே ஸ்டார்ட் பண்ணும் போதே ஃபஸ்ட்டு அந்த காம்பினேஷன் சொல்லும் போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அண்டு செகண்ட்லி வந்து ரொம்ப ஸ்பெஷல், ஒரு இமோஷனல் கனெக்டும் இருந்ததுனால அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஒரு ஒன் இயர் ஐ திங்க் ஹீ ட்ராவல் ஃபார் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வித் த ப்ராஜெக்ட். நான் வந்து ஒரு ஒன் இயர் ட்ராவல் பண்ணேன். அண்டு அதான் எல்லாமே ஒரு டீம் எஃபர்ட்டாக தான் இருக்கும். ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீம் இருக்கும், இவர் இருப்பார், ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க, ஆல் த டைம் சாங்ஸ் செக் பண்ணுறதுக்கு யாராருக்கெல்லாம் வந்து எல்லாருமே வந்து நான் தூங்காத டைமில் என்னோட எனக்கு கம்பெனிலாம் கொடுத்து அப்படிலாம் பண்ணி ரொம்ப ஒரு இமோஷ்னலான ஒரு கனெக்ட் இந்த ஃபிலிம் டீமில்.
அதுதான் இந்த மான்காரத்தில் ரொம்ப ஸ்பெஷல். நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம் ஆக்சுவலாக அந்த இதெல்லாம் முடிஞ்சப்புறம். ஆனால் அந்த பயம் கண்டிப்பாக இருந்தது. பட் அட் த சேம் டைம் ஒரு கமர்ஷியலான ஒரு ஆல்பம் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். லவ் சாங் மட்டும் வந்து படத்துக்காக பண்ணப்பட்டது இல்லை. ஆமாம், அது அவர் ஏற்கனவே பண்ணி வச்சிருந்தது. அதை நாங்கள் திருடிட்டு ஓடி வந்துட்டோம். ரியலி நீங்கள் சொல்லிங்களே, போன வாட்டி வந்து நான் நிறைய பாட்டு போட்டு வச்சிருக்கேன், அதுலேருந்து சம்டைம்ஸ் எடுப்பேன்ட்டு, அந்த மாதிரி ஒரு சாங் அது. இல்லை ஜென்ரலாக ஸ்டூடியோவுக்கு சும்மா ஜஸ்ட் டு ஹேங் அவுட் வந்துருக்கும் போது சார் சார் புது பாட்டு பண்ணியிருக்கேன் கேட்குறீங்களா அப்படின்னு போட்டு காமிச்சு, இது நல்லா இருக்கே சார், படத்துக்கு இல்லை சார் சும்மா பண்ண சார் அப்படின்னா, சரி இது படத்துல வந்து வெச்சிருக்கோம். இப்போ பண்ணதா லேட்டஸ்டா சுட்ட தோசை தான் அது. அது இவர் சுட்டிட்டு இருக்கார் பாருங்க, இவர் எவ்வளவு பெரிய ஆளு, நம்ம படத்துக்கு யூஸ் ஆகுமாட்டு அது அப்படியே வாங்கிட்டோம். ஏன்னா அதுல அவ்வளவு ஃபீல் தான் இருந்துச்சு, சும்மா ஒரு வர்க் கிடையாது அது. ஓ, அப்ப அதுல ஃபீல் இருந்திருக்கு. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், டான்சிங் சொல்லுங்க. அந்த பாட்டில் அந்த லுங்கி கட்டின ஒரு பாட்டில் அமேசிங்காக இருந்தது உங்களோட டான்சிங். பஞ்சாப்ல வந்து ஒரு 5 டிகிரிஸ் டெம்பரேச்சரில் லுங்கி கட்டி விட்டு ஆட விட்டேன். ஐயோ, பாதி உடம்பு அதுவாக ஆடினது, குளிரில் பாதி நான் ஆடினது, அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டாக ஆடுறதுன்றது. என்னென்னா ஃபாஸ்ட்டாக ஆடுறது தாண்டியில் அந்த டான்ஸில் ஸ்டைல் வரணும்னு இருந்தால் மாஸ்டர் முடிவு பண்ணிட்டாங்க. என்ன நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அது அப்படியே விட்டுருக்கு. நம்ம மாஞ்சா சாங்லேயும் அப்படி தான், வெஸ்டர்ன்லாம் ஆட விட்டாங்க. உன்விழிகளில் சாங்லேயும் அது என்னமோ சொன்னாங்க, ஜெய்வோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டைல், அது அதெல்லாம் பண்ண வச்சாங்க. அந்த ஸ்டைல் அப்படியே இருங்க, ஜெய்வா ஜெய்வு சார், ஜெய்வு தானேங்க அது, ஜெய்வு தான் ஃபேர் டான்சிங், அது ஜெய்வு தான், அதான் ஜெய்வு. நானே பியூர் வடையாசம் கரெக்டாக சொல்லுவேன், கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் ஸ்டைல் இருக்கணுங்கிறதுக்காக நிறைய ரிவர்ஸ் பண்ணோம் ஸ்பாட்லேயே. ஸோ சிவா ஒரு ஆக்டர், சிவா ஒரு டான்சராக நம்ம பேசிட்டோம். அடுத்து என்ன பேச போகிறோம் உங்களுக்கே தெரியும், சிவா ஒரு சிங்கரா. ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது என்னோட ஷோ, சாந்தா பிரேக் கொடு, நீங்க ஓட முடியாது சிவா. அத நீங்க எப்போ விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிட்டீங்க அந்த வேலையில இருந்து? இல்ல, இது இந்த டாபிக் வந்திர கூடாதேன்னு நான் பதட்ட போட்டு பழைய வேலையை எடுத்துக்கிட்டேன். இல்ல, இந்த புது வேலையில பல வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பத்தி கேப்போம். எப்படி நீங்களாவே கேட்டு நிறைய வந்து பிளீஸ் நான் வந்து பாடுறேன் எனக்கு தெரியும். இல்ல, அவர்தான் கெஞ்சினாரு. வெறும் I really like that. சொல்லுங்க. அதாவது அங்கேருந்து ஸ்கைப்பில் பார்க்கணுங்க, இங்கே வந்து ஒரு ஸ்டுடியோவில் போய் ரெக்கார்ட் பண்ணுவார். ஸோ அங்கேருந்து நம்ம வந்து இது ஓகே சார், இது ஒன் மோர் சார் அப்படின்னு சொல்லி அப்படி எடுக்கு. ஆனால் 25 minutes ஹாஃப் அன் ஹவரில் பேக்கப் அப்படி செம்மையாக இருக்கும். நான் ஃபஸ்ட் ரெண்டு லைன் பாடிடுவேன், பாடி முடிச்சோடனே டிலே இருக்கும். இந்த வாய்ஸ் அங்கே கேட்டு அவர் ஹெட்ஃபோன்ஸில் கேட்டு அப்புறமா ரியாக்ட் பண்ண, பாடி முடிச்சோன்னா 5 seconds கேப் இருக்கும். இப்படி இருப்பார், என்ன சொல்ல போகிறார் ரொமான்ஸே அப்படின்னு எக்ஸாம் டென்ஷனாக. சூப்பர் சார், தெரி எக்ஸ்ட்ராடினரி, ஒன் மார்க் போலாம். அப்படியே சொல்வாரு, அப்படி இருக்கும். இல்ல, அப்படி மோட்டிவேட் பண்ணி, மோட்டிவேட் பண்றாரு அவரும், அவரை மோட்டிவேட் பண்ணிக்கிறார் நினைக்கிறேன். வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏகலைவன்மை எங்கேயோ இருக்கிற அந்த குருவுக்காக இங்க இருந்து பாடிக்கிறீங்களே சிவா. வா வா வா, வெரி குட் வெரி குட். இப்போ ஒரு பிரேக் எடுக்கணும், பிரேக்குக்கு அப்புறம் யூஸ்வலா வந்து போட்டோ செக்மெண்ட் தான் வைப்போம். பட் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கனால எனக்கு போட்டோ செக்மெண்ட் கிடையாது, போட்டோ இல்ல. பட் பயங்கரமா வேற ஒரு செக்மெண்ட் உங்களுக்காக யோசிச்சு வச்சிருக்கேன், நினைச்சேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாராட்டு
ஓகே இங்க இருக்கிற முக்கவாசி பேர் வந்து பயங்கரமான தலைவர் ஃபேன்ஸ்னால இட்ஸ் a தலைவர் குயிஸ் சூப்பர் ஸ்டார் குயிஸ் யா சிம்பிள் சிம்பிளான விஷயம் தான் யார் ஃபர்ஸ்ட் கை தூக்குறீங்களோ அவங்க தான் ஆன்சர் சொல்லணும் சும்மா நீங்க சொல்ல கூடாது நீங்க சொல்ல கூடாது அப்படி மாத்தி மாத்தி சொல்லி இந்த குயிஸே கெடுத்துற கூடாது குட் ஸ்போர்ட்டோட விளையாடணும் நீங்க ரெண்டு பேரும் ஓகேவா அழகு பாட்டில் தலைவரோட அஞ்சு கெட்டப் சொல்லுங்க பாப்போம் ரவுடி வருவாரு கண்டக்டர் வருவாரு ஸ்டார்ட் பண்றாரு ஐயரா வருவாரு சீக்கிரம் சொல்லி நீங்க குடிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு ஜிம்ல வந்து வர்க் பண்ணிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் பேரரா வருவாரு அதுக்கப்புறம் வந்து கார்ல வந்து அந்த பிளேசர்லாம் போட்டு ஒரு கெட்டப்ல வருவாரு அது என்ன சொல்ற ஒரு பிசினஸ் மேன் மாதிரி அப்படி வச்சுங்க அப்படி ஒரு கெட்டப்பா கண்டக்டர் சொல்லுங்க டிராபிக் போலீஸ் வருவாரு டிராபிக் போலீஸ் என்ன எல்லாம் சொல்லிட்டாரு நீங்க சொல்லவே இல்ல இல்ல அவர் பயங்கர ஃபாஸ்டா இருக்காரு இப்போ அடுத்த க்வெஸ்சன் தலைவரும் பாம்பு சேர்ந்து நடிச்ச மூணு படங்கள் சொல்லுங்க பாப்போம் ரெண்டு பேரும் சிங்கிள் தட்டி இருக்கிறோம் actually வந்து இவர்தான் சரி ஓகே we'll give it to him இல்ல இல்ல அப்படி எனக்கு டவுட் எல்லாம் வேணாம் பெனிஃபிட் ஆஃப் தி டவுட் உண்மையா பார்த்தா சிவாதா ஃபர்ஸ்ட் அடிச்சிட்டார் தம்பிக்கு எந்த ஊரு அண்ணாமலை படையப்பா வெரி குட் இந்த क्वेश्चन ஈஸி நல்லா யோசிங்க ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து நடிச்ச அஞ்சு படம் அஞ்சு தெரியாம இப்ப கிளாப் பண்ண அப்புறம் அஞ்சு சொல்லுங்க சொல்லுங்க அப்ப நீங்க டைம் பேசிக்கலி சொல்லுங்க நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க சும்மா கிளாப் பண்ணி யோசிக்காதீங்க இல்ல இல்ல எனக்கு எனக்கு ஒண்ணு கிளியரா தெரிஞ்சு இந்த ரவுண்ட் நீங்க எதுக்கு வச்சீங்கன்னு கண்டுபிடிச்சேன் வீட்ல வந்து பயங்கரமா பண்றதுக்காக ஒரு நிமிஷம் இருங்க இந்த வெட்டி கதை பேசாதீங்க டக்குனு ஆன்சர் சொல்லுங்க பாய் ஒரு கிளாப் அடிப்பாரான்னு தெரியல பஸ் காலியா இருக்கு இருந்தாலும் ஒரு துண்டை போட்டு வச்சிருவோமே அப்படின்னு போட்டு வச்சதா இல்ல இல்ல சொல்றேன் நானு அது பிரச்சனை இல்ல டக்குனு சொல்லுங்க சார் ஏங்க ஃபர்ஸ்ட் படமே எங்க அபூர்வ ராகங்கள் எடுத்தீங்க பாத்தீங்களா எனக்கு சொல்லி தர எடுத்துடா சார் அப்புறம் யோசிக்காதீங்க சீக்கிரம் சொல்லுங்க அபூர்வ ராகங்கள்ங்க ஆடுகிறது ஏங்க நான் அப்ப பொறக்கலங்க எனக்கு அவ்வளவா தெரியாது அப்போ முடி ஹேர் ஸ்டைல் வச்சு ஒரு பேர் கூட ஐயோ நினைத்தாலே இனிக்கும் இன்னொன்னு கரெக்ட் இன்னொன்னு அஞ்சு சொல்லிட்டேன் நானு சரி அவர்க்கிட்ட இன்னொன்னு சொல்லு இன்னொன்னு அதே மாதிரி ஏதாவது பண்ணுங்க சரி பாருங்க ஒரு இந்த டயலாக் வரும் பதினாறு வயது இல்ல ஐயோ வச்சுட்டே பரட் பிளடி ஃபுல் இதுக்கு போய் இவ்வளவு ஏழு படம் சொல்லிட்டேங்க இதையாவது சொல்லுங்க இது உங்களுக்கான க்வெஸ்சன் நான் நினைக்கிறேன் இதான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லுங்க படையப்பால பெண்களை மூணு விதமா பிரிப்பாரு அது என்ன விதம் சாத்விகம் பயானகம் பிரச்சோதகம் இது மட்டும் கரெக்டா நோட் பண்ணிருக்கானா இல்ல இதுக்கு அவர் தட்டுறாரு பார்த்து லேக் விட்டு நான் தட்டிட்டேன் ஏன்னா பெண்களை பத்தி நம்ம வர்ணிக்கிறத விட அவர் வர்ணிச்சா தான் கரெக்டா இருக்கும் இதுல நான் மைனஸ் ஒன் வாங்குறது கூட ரெடியா இருக்கு ஓகே 3-1 இது ரொம்ப ஈஸி யார் ஃபர்ஸ்ட் கிளாப் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் ரஜினி சார் ஞாபக மருதியோட நடிச்ச ஒரு படம் அதுல அந்த கேரக்டர் அப்படி இருக்கும் ஞாபக மருதி இருக்கும் என்ன ரெண்டு பேரும் என்ன பாக்குறீங்க இது சொல்லும்போது புதுசா இருக்கு அதுதான் ஞாபக மருதி இருக்கும் அவருக்கு க்ளூ தரவா வேட்டி கட மரப்ப மரப்ப வீரா ஏ சூரா தர்மத்தின் தலைவன் தர்மத்தின் தலைவன் ஏ சீ நான் வந்து ஈரான்ட தர்மத்தின் தலைவன் தர்மத்தின் தலைவன் ஓகே ரஜினி சாரோட அதிகமா நடிச்ச ஹீரோயின் யார் இப்போ சிந்திப்போம் மன்னன் படத்துல எந்த படத்தை பார்க்க போய் அவர் வந்து அன்னையோர் ஆலயம் படத்துல அந்த யானையோட பேர் என்ன அந்த யானைக்கு பேரு ஈஸியான ஒரு பேர் பா ஹிந்தி பேர் தானே நார்த் இந்தியன் நேம் தானே இல்ல லட்சுமி லட்சுமி இல்ல ராகுல் ராகுல் அது ஆம்பளையானியா பொம்பளையானியா கணேஷா கணேஷ் நேப்பாரு இட்ஸ் யுனிவர்சல் வள்ளி படத்துல ரஜினி சார் ஒரு ஷால் போட்டுருப்பாரு அதாவது அவங்க வைஃபோட போடுவா அது என்ன கலர் Black ரெட் ரெட்டா அப்புறம் ரெட் இல்லையா ஏ ரெட் தாங்க அது ஒயிட் அண்ட் ரெட் அந்த படம் நான் கேசட்ல Black and White டிவில பார்த்தா அதுக்கா கலர் தெரியலன்னு சொல்ல முடியுமா ஏதோ எனக்கு எது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகுதோ அது அந்த வயசுல நான் ஒரு அஞ்சாறு வயசுல பார்த்தது ரெட் கலர் பாதி குடுக்கலாம் ஏன்னா ரெட் சொல்லிட்டாரு நீங்க பிளாக்னு வேற சொல்றீங்க ரெட் சொல்லிட்டாரு நான் மைனஸ் இல்ல மைனஸ்ல 5 அண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஓகேவா அடுத்தது ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன் ஸ்ரீவித்யா மேடமோட அவர் நடிச்ச நாலு படங்கள் ஏதாவது ஒரு நாலு படம் சொல்லுங்க
புரறாங்கள் ஈஸியா சரி ஃபேமஸான மூணு படம் ஊஞ்சல் ஆடுகிறது இதெல்லாம் இல்ல மாப்பிள்ளை இருக்கு சொல்லிட்டாரு ஒன்னு சொல்லிருக்கீங்க நீங்க அவர் ரெண்டு ரெடி பண்ணி வச்சுங்க சைடுல தளபதி இருக்கு என்னங்க ஏ இருக்கு அப்படி அந்த காலத்திலே அப்படி சொல்றேன் நாலு படம் ஓகே நாலு சொல்றீங்க एक्चुअली பட் ஒன்னு அவர் ஹெல்ப் பண்ணிட்டாரு थैंक यू ஓகேயா ஓகே இப்போ வந்து 6 and 6 and a half லே 3 உங்களுக்கு என்ன இது ஆ நம்பிட்டாங்க சார் ஒன்னு சொல்லிட்டு 3 அதான் இப்ப நம்ம கன்ஃபியூஷன்லயே வச்சிட்டோம்னா நம்ம ரிசல்ட் ஈக்குவல்னு முடிச்சிரலாம் அடுத்து விஜயகுமார் சார் நடிச்ச ஒரு ரோல் வந்து தெலுங்குல வந்து சாரி வெதர் ஐடு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன் வெதர் ஐடு நாட்டாம ரீமேக் கேள்வி முடிக்க கூட இல்ல வாட் எ மேன் வா சோ பணமால ரிசல்ட்டே சொல்ல முடியாது அதான் 63 63 ஆமா அவர் வந்து பாதி பாதியா இப்போ இந்த பெதர் ஐடு யாருக்கு மார்க்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு 3 ஆ 4 ஆ இவரன்ட் பட் வின்னர் வந்து சிவா I'm very proud of you thank you thank you ஏப்பா இந்த மாதிரி ஒரு குவிஸ் இதுவரை நடந்ததே கூடாது அப்படிங்கற இல்ல உண்மையில இல்ல என்ன பண்ண குவிஸ்ன்றத தாண்டி இல்ல தலைவர்னு போறல ஒரு பதட்டம் ஃபுல்லா வந்துருச்சு எல்லாமே நமக்கு தெரியுமா இத சொல்லலனா எப்படி அப்படி நம்மள நாமளே திட்டிக்குவோம் இல்ல அந்த ஒரு பதட்டத்துல தான் நிறைய கணேஷா மட்டும் தான் தெரியல மீதிலாம் அவன் क्वेश्चन தப்பு நிறைய ஓ क्वेश्चन தப்பு பட் இருந்தாலும் நம்மளுடைய அனிருத் வந்து நச்சன ஒரு சில क्वेश्चंस கான்சர் பண்ணாலும் நச்சன சொன்னாரு அந்த பிரச்சாதகம் பயானகம் சொன்னாரு அவரே விவரமா சின்ன சின்ன ஆன்சர்லாம் அவர்ட்ட பெட்டர் ஆயிடு சின்ன தம்பி அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டாரு ஓகே பிரச்சோதகம் 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 ஆமா ஒன் வேர்ட் மட்டும் தான் அவர் அட்டெண்ட் பண்றது நாங்க எஸ்ஏ क्वेश्चनலாம் எனக்கு தெரிய விட்டுறது ஓகே எனிவேஸ் இந்த பயங்கரமான குவிஸ் நடத்தி முடிச்சனால நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் என்னுடைய பிரெயின் ரொம்ப வந்து ட்ரெயினா இருக்கனால ஒரு சின்ன காபி பிரேக் எடுத்துக்கறோம் நாங்க எல்லாரும் சேர்ந்து இது நர்சஸ் காபி வித் டிடி பவர் பை விஜய் சென்னை கோ பிரசன்டட் பை ரன் இந்தியா உங்கள் விஜய் வெல்கம் பேக் இது நர்சஸ் காஃபி வித் டிடி பவர்ட் பை விஜய் சென்னை கோ பிரசன்டட் பை ரான் இந்தியா एक्चुअली போன குவிஸ் அப்படியே ஆரம்பம் எல்லாம் சீட் நுனிக்கு வந்து டென்ஷன் ஆயிட்டோம் இல்ல கொஞ்சம் லைட்டா ஆமா பாடி லாங்குவேஜ்லாம் மாறிச்சு இப்படி ஃப்ரண்ட்ல வந்துட்டோம் கைய தட்டிரணும் அப்படின்றது அது ஒரு மாதிரி ஒன்னு பண்ணி கேக்குறது எனக்கு ஒரு பதட்டம் வருது ஆன்சர் சொல்லும் போது எங்கெங்கயோ நான் யோசிக்கிறேன் எல்லாமே அது தலைவர் நான் தலைவர் கிளைமாக்ஸ் மாதிரி சீட் நுனிக்கு எங்களை கொண்டு வந்துட்டீங்க எனக்கு எப்போவுமே ஸ்க்ரீனில் வந்து கார்த்திக் சாரை பார்த்துட்டே இருக்கணும் வேற வேற டைமென்ஷனில் பட் அவர் இப்போ அநேகன் பண்ணுறாரு ஒரு நெகட்டிவ் ரோல் வேற பண்ணுறாரு அது வேற மாதிரி இருக்கும் அதுதான் வெயிட் பண்ணுறேன் ஓகே கார்த்திக் சார் இவர் கூட நீங்கள் நடிக்கணும்னு ஃபீல் பண்ணுற ஒரு ஆக்டர் ஓகே இவங்க எல்லாருமே உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு யாரோட வாய்ப்பு நீங்கள் வந்து எடுத்துப்பீங்க கவுண்டமணி சாரோடைய பிரகாஷ் ராஜ் சாரோடைய கமல் சாரோட கவுண்டமணி சார் வெரி குட் ஓகே அவர் வந்து என்ன செம்மகளாக கலாய்க்கணும் நான் பக்கத்துலேயே நின்று என்னண்ணே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கணும் என்ன ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு நீங்க தான் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படினு சொல்றவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்க நல்லா இருக்கு உங்களுக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நல்லா இருக்கு அப்படினு சொல்வேன் நான் அப்படி சொல்வீங்க நான் சொல்லிட்டு ஒரு வாட்டி காலை தொட்டு கும்பிட்டுவேன் நீங்க பேசுற ஒருத்தர் வந்து ஒரு நடிகர் மட்டும் இல்ல சினிமா நடிகர்களுக்கு அடையாளம் கொடுக்கணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நடிகர் தமிழ் சினிமாவை இந்திய லெவல்ல உலக லெவல்ல தூக்கிட்டு போன ஒருத்தர் அதனால அவர் பேரை சொல்லி சொல்லாதீங்க அப்படினு ஓகே சரி இப்போ இவங்க எல்லாம் ஆக்டர்ஸ் ஆகலைன்னா அவங்களுக்கு ரெண்டாவது நீங்க ஒரு ப்ரொஃபஷன் சஜஸ்ட் பண்ணும் நீங்க இந்த வேலை செய்யலாமே நீங்க இந்த வேலை செய்யலாமே அப்படி நீங்க சஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு சிவகார்த்திகேயனா இல்ல ஃபர்ஸ்ட் பேர் விஜய் சேதுபதி விஜய் சேது அவர் டான் டான் வாவ் சூப்பரா இருக்கு அவர் டான் யோசி பார்த்தா செமையா இருக்கும் அமேசிங்கா இருக்கு த்ரிஷா அவங்க என்ன சொல்லலாம் சார் இதாது இது மட்டும் ஏன் சார் எனக்கு பியூட்டிஃபுல் னு வரும்போது டக்குனு உங்க சைடு திரும்பி பியூட்டிஃபுல்லா என்ன சொல்றது यार ஒரு Hair hostess, okay, very good. Simbu. Or a dancer. Dancer, okay. International scale. International scale, okay, dancer. Nayanthara.
வேற ஒரு ஏர்லைன்ஸ்ல ஏர் ஹோஸ்டஸ் ஒரே இதுல இருந்தா காம்படிஷன் ஃளைட்ல போறது நம்ம ஒவ்வொரு வாட்டி டிராவல் பண்ணும்போது ஒவ்வொரு ஏர்லைன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இல்லங்க வேற ஏதாவது ஒன்னு சொல்லுங்க லேடி டான் என்னடா எங்க அப்பா இல்ல கொஞ்சம் மாசா இருக்கணும் எல்லாமே நான் அப்படி தான் யோசிப்பேன் நான் ஓகே கொஞ்சம் அப்படி ரேஞ்சா இருக்கணும் சரி வேற ஏர்லைன்ஸே நம்ம கொடுத்துடலாம் ஆ அது பெட்டரா இருக்குல வர்ஸ்ட் ரூமர் நீங்க உங்களுக்கு கேள்விப்பட்டதுல ஷாக் செம காமெடி அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு ரூமர் நான் 50 அடியால வச்சிருக்கேன் அப்படினு 50 அடியால வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டதா வர்ஸ்ட் ரூமர் ஓகே வெரி குட் குட் சைடு கெத்தா தான் இருந்துச்சு பட் ஒரு பக்கம் நம்மள ஒரு வாட்டி பாக்கும்போது நமக்கா அடியாலா ஒய் அந்த மாதிரி ஓகே இது வரைக்கும் நீங்க ஆக்ட் பண்ண ஹீரோயின்ஸ்ல உங்களோட பெஸ்ட் கெமிஸ்ட்ரி உங்களோட பர்சனல் ஃபேவரட் யாரோட ஆன் ஸ்கிரீன்ல இருந்திருக்கு எல்லாரோடையுமே இருங்க பேர் சொல்ற அதுல ஒருத்தங்களை செலக்ட் பண்ணுங்க பிரியா ஆனந்த் அன்சிகா ஸ்ரீதிவ்யா யாரோட நல்லா அந்த திரையில பாக்கறன்னு நினைக்கிறீங்க இல்லையா அப்ப பெனால்டி இந்த மூணு ஹீரோயின் தான் நம்மள பேசுறாங்க இந்த டெஸ்டிலியே எடுத்து சொல்றீங்களா ஓ சரி வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நான் வேண்டாம் அந்த மாதிரி அடுத்தவங்க வாழ்க்கையில நம்ம விளையாட வேணாம் தனுஷ் அனிருத் சதீஷ் யார் ரொம்ப க்ளோஸ் தனுஷ் சாரோட நான் பயங்கர க்ளோஸ் என்னலாம் சொல்ல முடியாது பொய்யா இருக்கும் பாத்தீங்களா உண்மையான ஆமா ஏன்னா ஒரு மரியாதை வேற இருக்கும் ரெஸ்பெக்ட் ஜாஸ்தி இருக்கும் கரெக்ட் எனக்கு சதீஷ் அனிருத் ரெண்டு பேருமே பயங்கர க்ளோஸ் ரெண்டு பேருமே க்ளோஸ் ஒரே லெவல்ல வச்சுக்கலாமா ஆமா இப்ப சதீஷோட 4 இயர்ஸ் எப்படி நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பழகி க்ளோஸ் ஆனோமோ அது வந்து இந்த 1.5 வருஷத்துலயே ஆயிடுச்சு ஓகே அந்த மாதிரி இப்ப நான் சொல்ற ஹீரோஸ் உங்க ஃபேவரட் ஆர்டர்ல வந்து ரேங்க் பண்ணுங்க தனுஷ் விஜய் ஆர்யா விக்ரம் அஜித் சிம்பு ஃபிஷர் சத்தான் சேகர் அஜித் சார் விஜய் சார் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் ஓகே எஸ்பெஷலி ஆக்டர் ஆன பிறகு ஒரு ஒரு ஹிட் கொடுக்கறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம் அதை மீறி வந்து மாஸ் ஹீரோவா 20 இயர்ஸ் மேல டிராவல் பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்ங்கிறது இந்த 2 இயர்ஸ் எனக்கு கிளியரா தெரிஞ்சு ஓகே சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவங்க ரெண்டு பேருக்கு கொடுத்துறலாம் தனுஷ் சார் டிக் நெக்ஸ்ட் விக்ரம் சார் தேர்ட் டிக் ஓகே ஆர்யா விஷால் சிம்பு ஓகே ஃபைன் எல்லாமே முடிச்சாச்சு வெரி குட் தமிழ் சினிமாவோட மோஸ்ட் யூஸ்டு சென்டிமெண்ட் இதில் எது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அம்மா சென்டிமெண்டா தாலி சென்டிமெண்டா நாட்டாம சென்டிமெண்டா அம்மா தான் அம்மா சென்டிமெண்ட் தான் நிறைய ஓகே நாங்கள் இதை பிடிச்சிக்கோங்க தேங்க்யூ படம் இட்டானது வாழ்த்தா இந்த கேள்வி ஒரு ஹைபத்தட்டிக்கல் க்வெஸ்சன் ஒரு கற்படியே 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 யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல கன்ஃபார்ம்டு ஓகே இப்ப கச்சேரி ஆரம்பிக்கலாம் ஓகே மூணு கலர் ரோஸ் இருக்கு ஒன்னு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்னு வந்து லவ் ஒன்னு வந்து மேரேஜ் இது மூணுமே நீங்க வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஹீரோயின்ஸ்க்கோ இல்ல டான்ஸ் கோரியோகிராஃபர்ஸ்க்கோ இல்ல நான் சிங்கர்ஸ்க்கோ யாருக்காவது கொடுக்கணும் பட் லேடிஸ்க்கு தான் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பிரியானந்த் பிரியா ஓகே வெரி குட் இது ரெண்டு ரோஸ் இருக்கு ஒன்னு எடுத்துட்டு ஃப்ரெண்ட் யாராவது அழகா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒன்று கொடுங்க இது ஆர்த்தி பார்த்துட்டு இருப்பாங்க இந்த நிகழ்ச்சியை இல்ல இது கற்பனை தானே என்ன சார் அர்த்தம் அதே தான் சார் கற்பனை 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 கற்பனையில் என்ன வேணா பண்ணுவோம் ஓகே நெக்ஸ்ட் ரெட் லவ் மூணு தான் இருக்கு கல்யாணம் இங்க பாருங்க இது வரைக்கும் கூட பொய் அப்படின்னு பண்ணிக்கலாம் மனசுல இருந்துச்சுனாலும் நம்ம ஏமாத்திக்கலாம் இது ஆர்த்திக்கு தான் எப்பவுமே ஆமா இல்ல நான் எவ்வளவு யோசிச்சாலும் அது எப்படி யோசிச்சாலுமே ஆர்த்தி தான் சரி இப்போ அனிருத் கிட்ட கொடுத்துருங்க அனிருத் ஏற்கனவே இதுக்கான பதில வந்து அவர் சொல்லிட்டாரு ஓகேவா அவர் வந்து மேரேஜ் வந்து நான் வீட்டுக்கு கொண்டு போறேன் இப்ப நான் வந்து யாரையும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாரு அண்ட் வந்துட்டு லவ் வந்து கேட்ரினா கேப் சொல்லிட்டாரு அவரு ஓகேயா அதே லவரா இருக்கும் தெரியல மேரேஜ் சீரியஸா தான் இருக்கு சீரியஸா அந்த ஐடியாவே இல்ல அவருக்கு ஸ்பெல்லிங்கே எனக்கு தெரியாதுங்க அப்படி நீங்க சொல்லுங்க உங்களுக்கு இப்போ கல்யாணம் இப்ப இத கொடுங்க இது ஜெயிட்ட கொடுத்து அது கொடுத்து அப்படி கேப்பீங்க எனக்கு என்ன நான் இத வந்து விளையாடவே முடியாது இந்த சீட்ல இருக்குறவங்க என்னிக்குமே பதில் சொல்ல தேவையில்ல அப்படி எல்லாம் கிடையாதுங்க இங்க புடிங்க ஜோடி நம்பர் 1ல ஜட்ஜ டான்ஸ் ஆட வைக்கிறது இல்லையா புடிங்க அது ஜட்ஜ்
சூப்பர் சிங்கர்ல மனோ சார் ஒவ்வொரு வாட்டியும் பாட வைக்கிறது இல்லையா, நீங்க அதை எடுங்க முதல்ல. இதை பிடிச்சு இதுக்கான பதில் சொல்லக்கூடிய அந்த ஒரு தகுதி வந்து யாருக்கு இருக்குன்னா, திரையில சாதிச்சவங்களுக்கு தான் இருக்கு. ஓகே, வெள்ளி திரையில தெரியும் ஏய் பட் ஐ ரியலி லவ் ரன்பீர் கபூர். ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடாது சொல்கிறீங்களே, எனக்கு நிஜமாவே அவர் மேலே அன்பு அதிகமாக இருக்கே. அது இருக்கட்டும், எங்களுக்கு தெரியாது ரன்பீர் கபூர் யார் யாருன்னே தெரியாது. கமன் கமன், தமிழ் ஹீரோஸ் இல்லையா, அப்போ என்ன தமிழ் ஹீரோஸ் யாருமே ஒர்த் இல்லையா, அவ்வளோ இல்லையா, அழகு இல்லையா, திறமை இல்லையா? என்ன லவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதனால லவ் சரமாரியாக பண்ணுறது தெரியாது. பொண்ணுங்களை லவ் பண்ணுறதுங்கிறதே கஷ்டமான ஒரு விஷயந்தான், அதுலேயும் டிவிடின் போது அது மிகப்பெரிய கஷ்டம். இது யாருக்கு கொடுக்கலாம்? சரி ஓகே, இது வந்துட்டு நான் ஆரியா கொடுத்துறேன். ஓகேவா? மேரேஜ் ஆனா ஜேசன் ஸ்டேத்தம்க்கு தான் கொடுப்பேன். யாரு சார்? ஜேசன் ஸ்டேத்தம். ஸ்டேத்தம் எங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன என்னோட. சரி வேற யாருக்கு ஹீரோஸ்? கல்யாணம் ஆயிட கூடாது இல்ல, அது வேற சொல்லிட்டீங்க. ஆமா, அவங்க வீட்ல இருந்து வருவாங்க இல்லையா. ஒரே ஒரு சந்தோஷம், நல்ல வேலை இந்த இக்கட்டான சொல்லிங்கனா நான் முன்னாடியே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டேன். ஐயோ இல்லையன்ற மாதிரி இல்லாம ஓகே, பட் யாருமே இல்லையா? ஹாலிவுட் பாலிவுட் சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் சேர்த்து கல்யாணம் எப்படி, யாரோ ஒருத்தர் எப்படி, யாரோ ஒருத்தருக்கு எங்க பொண்ணை கொடுக்க முடியுமா? நாங்க பொண்ணு வெளிநாட்டுல போய் வெளிநாட்டில் போய் என்ன கஷ்டப்படுதுன்னு நாங்கள் எப்படி எங்களுக்கு தாங்க தெரியும். கைப்பில் இருக்க முடியுமா அப்படி? அந்த ராயபுரம் போய்ட்டு சாங் ரெக்கார்டிங்கா? ஸோ டிடி இந்த இடத்துல அவங்க குணத்துக்கு ஏற்ற மாதிரி, நிறத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல கணவனாக தேடிக்கிட்டு இருக்காங்க. விருப்பப்படுறவங்க உங்களுடைய ஜாதகத்தையும் ஃபோட்டோவையும் காஃபி வித் டிடி தபால் பெட்டியை 5858 அப்படி நீங்கள் பண்ணலாம். இல்லை எஸ்எம்எஸ் அனுப்பலாம் நீங்கள் 5728 என்ற எண்ணுக்கு. உடனடியா பண்ணுங்க, டிடிய வெல்லுங்க. அட ராமா, என்னால இந்த ராபிட் ஃபயர் ரவுண்ட தாங்கிக்கவே முடியல. அதே இப்ப வந்துட்டு ஓ அனிருத் கிட்ட இருக்குல்ல கேள்வி, இதையே விளையாடிக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு நேரமா. ஐய் இருக்கா? அனிருத்துக்கு இருக்குல்ல, நம்ம கேட்கவே இல்லை. நல்லா இருக்கும் ஒரு மாதிரி. ஓகே, இது வரைக்கும் நீங்க பண்ண ஆல்பம்னா இந்த மூணு ஆல்பம்ல உங்க பர்சனல் ஃபேவரட் ஃபர்ஸ்ட் பார்ட் எது? நீச்சலா மான்காரா தேவா வணக்கம் சென்னை. வணக்கம் சார். வணக்கம் சென்னை. ஓகே, so one actor and actress you wish to see on screen together? Shiva and Samantha. Shiva and Samantha. எனக்கு சதீஷ் விட அனிருத் தான் ரொம்ப பிடிக்கும். அது அந்த क्वेश्चन ரீரைட் பண்ணீங்களா? ஆ ரீரைட் பண்ணிக்கலாம். உண்மை நேர்மை எல்லாத்தையும் தூக்கி ஓரமா. இல்ல அந்த பேரிங் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏ ஆமா, एक्चुअली நல்லா இருக்கும். ஸ்வீட்டா இருக்கும். டெஃபினட்டா. நான் சொல்ற இந்த புக் எல்லாம் நீங்க ஒருத்தங்களுக்கு கொடுக்கணும்னா யார் யாருக்கு கொடுப்பீங்க? புக் ஆன் ஆக்டிங். பெரிய தியாகி. நோ நோ, தேவைப்படுது. ஓ அப்படி. இல்ல ஆக்டிங் பத்தி நம்ம பேசி அப்படி. சரி ஓகே, புக் ஆன் ஃபிட்னஸ். எனக்கு கொடுத்துமா? ஃபர்ஸ்ட் கன்னடியை பத்தி கொடுத்தா. புக்
புக் ஆன் பீயிங் ஃபேத்ஃபுல் புக் ஆன் பீயிங் ஃபேத்ஃபுல் நிறைய பேர் கொடுக்கலாம் சரி ஓகே புக் ஆன் ஹவ் டு கம்போஸ் மியூசிக் இனிமே நல்லா வருவாங்கல ஃபியூச்சர்ல அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து எல்லாருக்குமே அள்ளி கொடுத்து பெரிய கொடை அள்ளி கொடுத்துட்டு காரா குடுக்குற ஒரு புக்கை இவர் அள்ளி எல்லாருக்கும் பிச்சு பிச்சு கொடுப்பாரு ஒரு பேஜ் பேஜா கொடுத்து விட்டுரும் சொல்லுங்க யாரா ஒரு பேர் சொல்லுங்க இல்ல பின்னாடி வர சந்ததிகள் பார்த்து படிச்சு பக்குவமா மியூசிக் போடட்டும் அந்த மாதிரி சரி ஓகே எனிவேஸ் இதுக்கு வந்து இல்ல அதுக்கு பெனால்டி எல்லாம் கொடுக்க தரணும் நினைக்கிறேன் அவரோட மியூசிக்கே இருக்கே பாத்தீங்களா அது பார்த்தா நான் அப்பவே உங்களுக்கு வார்ன் பண்ணல மாறி மாறி நாங்க பில்ட் அப் பண்ணிட்டோம் சரி அதுக்கு எப்படி பெனால்டி இருக்கு ஓகே இப்ப இருக்கிற இந்த ஆக்ட்ரஸோட அழகு மட்டும் வச்சு நீங்க வந்துட்டு ஆர்டர் பண்ணணும் ஓகே ரேங்க் பண்ணணும் த்ரிஷா அன்சிகா நயன்தாரா அனுஷ்கா சமந்தா அமலாபால் த்ரிஷா ஃபர்ஸ்ட் நயன்தாரா சமந்தா அன்சிகா ஓகே சமந்தா தேர்ட் அன்சிகா ஃபோர்த் அனுஷ்கா அமலாபால் சிவகார்த்திகேயன் அனிருத் சிவகார்த்திகேயன் இமான் இந்த ரெண்டுல எது பெட்டரா இருந்தது நினைக்கிறீங்க நம்மளது பெட்டர் ஓகே வெரி குட் சாரி சார் உங்களுக்கு பாட்டுலாம் பாடி கொடுத்துறேன் ஓகே தனுஷ் விஜய் இவங்க ரெண்டு பேர்ல உங்களுடைய பர்சனல் ஃபேவரட் யாரு as a singer வாய்ஸ் வச்சு மட்டும் வீட்ல பிரச்சனை ஆயிடுங்க இதெல்லாம் ஆன்சர் பண்ணா அப்ப அதுல இருந்து நீங்க கண்டுபிடிச்சீங்க ஓகே விஜய் சார் வாய்ஸ் தான் சூப்பர் ஐயோ நீங்க இருக்கீங்களே அப்புறம் சார் வீட்ல பிரச்சனை ஆக போகுது ரெண்டு பேர்ல சூப்பர் இந்த क्वेश्चन மட்டும் நம்ம பாஸ் பண்ணி அந்த பெனால்டி ஏதோ ஒன்று பண்ணி விட்டுரும் அது பண்ணி விட்டுரும் ஓகே அப்ப அது கிடையாது ஆன்சர் ஓகே அவர் பாஸ் பண்ணிட்டார் நீங்க சும்மா இப்படி பண்ணி அவர் மாட்டிட்டார் இப்ப இருக்கிற ஆக்ட்ரஸ்ல ஹூ டு யூ ஹேவ் எ ஹியூஜ் கிரஷ் ஆன் இலியானா சே டக்குனு வந்தது கேள்வி முடிக்கவே இல்ல டைம் கொடுங்க செவல்லி அடிச்சு பட்டுனு வந்தது இலியானா இலியானா இல்ல அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ரியலி அவர் சொல்லிட்டே இருப்பாரு அதுக்காகவே நான் அவங்க போட்டோஸ்லாம் வந்து நான் நீங்க ஏன் சார் அதெல்லாம் டவுன்லோட் பண்றீங்க அத சாகா வச்சு தான் நீங்க உங்க போன்ல டவுன்லோட் பண்ணி வீட்ல ஏன் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி அனிருத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஓகே சரி இப்போ நான் சொல்ற பேருக்குலாம் ஒன் வேர்ட்ல நீங்க ரியாக்ட் பண்ணுங்க ஆரியா நைஸ் விஜய் தேரி தேரி செல்வராகவன் ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஓகே ஐஸ்வர்யா தனுஷ் கட்ஸ் கட்ஸ் சூப்பரா எப்படி டக்கு டக்கு ஆன்சர் பண்ணாரு தமிழ் சினிமால இந்த ஒரு ஜானர் இந்த மாதிரி ஒரு ஜானர் படம் நான் வர்க் பண்ணணும் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படி நீங்க ஆசைப்படுற ஒரு ஜானர் ரொம்ப ஃப்ரீக்கியா ஏதாவது ஒரு படம்லாம் வரல இப்போ இங்கிலீஷ்ல ப்ராஜெக்ட் எக்ஸ்னா ஒரு படம் மியூசிக்கே வந்து பயங்கர ஃப்ரீக்கியா ஒரு ஜெனரல் பேட்டர்ன் இல்லாம ஜெனரல் பேட்டர்ன் இல்லாம நீங்க வர்க் பண்றதுக்கு ஓகே ஓகே சிவகார்த்திகேயனுக்கு அம்மாவா நடிக்க இந்த 80s ஹீரோயின் வந்தாங்கன்னா செம்மையா இருக்கும் அப்படி நீங்க ஃபீல் பண்ற ஒரு ஹீரோ ராதா மேம் நல்லா இருக்கும் ஓகே ஃபைன் மோஸ்ட் ப்ராமிசிங் ஆக்டர் இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன்ல யாரு கௌதம் கார்த்திகா விக்ரம் பிரபு அதர்வா விக்ரம் பிரபு ஓகே நீங்க ஒரு காசிப் காலமோட ஒரு ஜர்னலிஸ்ட் ஏன்னா உங்களை பத்தி எக்கச்சக்கமா நிறைய காசிப் எழுதியிருக்காங்க ஓகேயா ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு காசிப் காலமோட ஜேர்னலிஸ்டா இருக்கீங்கன்னா இப்போ நீங்க பரப்பி விடுற ஒரு ஹாட் காசிப் எதுவா இருக்கும் நாங்க ரெண்டு பேரும் சம்பளம் இன்னொரு 10 crore ஏத்திட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா அடுத்த வாரம் கமிட் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 1 crore எக்ஸ்ட்ராவா ஏற்றுமெண்ட்டை வந்தாங்கன்னா மினிமம் அவங்க மைண்ட்ல தான் இருக்கும் ஸோ அந்த சம்பளமா ஸோ நம்ம அதை அப்படியே கொஞ்சம் மேட்ச் பண்ணி மேலே சொல்லி நெக்ஸ்ட் ஒன் டைரக்டர் யூ டாயிங் டு வர்க் வித் சங்கர் சார் ஓகே ஒரு கிளாசிக் ரீமேக் இப்போ திரும்பி பண்ணி நீங்க வந்துட்டு சிவா நடிக்கணும் நான் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு கிளாசிக் படம் பிஸ்தா அவர் பண்ணா செம்மையா இருக்கும் பிஸ்தா ஓ ஓகே என்னது இது கேள்விகள் முடிந்து விட்டன அழிக்கப்படும் உங்க ரெண்டு பேருக்கும் ஓகேவா கஷ்டமோ நஷ்டமோ அதுதான் நண்பர்கள் கழகு எனக்கு நாங்க எல்லாருமே சென்னையோட செல்ல புள்ள சவுண்டா தான் சொல்லுவேனே அறுவலை சோறு தின்னு ஆல் டைம் ஊற சுத்தம் ஆம்பால சிங்கம் தானே
ஃப்ரெண்ட்ஸுக்காக பல ஃபிகருங்களை கழட்டி விட்ட அக்மார்க்கு தங்கோ நானே எங்க என்ன சூப்பர் 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 இந்த மாதிரி பாட்டு ஓகே வெரி குட் பாட்டு பாடிட்டீங்க பாட்டு மாதிரி இருக்குல்ல நிஜமா நீ உங்களோட சொந்த சாங் ஓகே இது யாருமே எதுவுமே சொல்ல முடியாது யூ ஆர் தி ஒரிஜினல் சிங்கர் இனிமே நான்லாம் பாடுனேன் அவர் மாதிரி பாட ட்ரை பண்ணாது அப்படின்னு சொல்லி மக்கள் என்னை திட்டுவாங்க அந்த மாதிரியான ஒரு பாட்டு ஓகே அதனால அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இட்ஸ் ஆக்டிங் ஃபுல் ஆக்டிங் பண்ண போகிறீங்க ஒரு சூப்பரான சீன் கொடுக்குறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே பயங்கரமாக வெளிக்கொண்டு வந்த ஒரு சீனை வந்து இப்போ நான் சொல்வேன் அந்த சீனை நீங்கள் வந்து ஒரு கேரக்டராகவும் நீங்கள் ஒரு கேரக்டராகவும் நடிக்கிறீங்க ரெடியா யார் ஹீரோயின் கேரக்டர் இல்ல சார் அந்த அந்த சீன்ல வந்து ஹீரோயினே இல்ல சார் வெறும் ரெண்டு ஹீரோஸ் தான் ஏன் இருக்க கூடாது அந்த சீன்ல இல்ல நான் எடுத்த சீன்ல அப்படி இல்ல ஏன் நீங்க ஹீரோயின் ஓகே ஓகேவா ரெண்டு பேர் இப்ப நீங்க ரெண்டு பேரும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் பட் ஃப்ரெண்ட்ஷிப்ப பயங்கரமா உருக்கி சொன்ன ஒரு சீனை நாம அப்படியே உருவி லைட்டா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள போட்டு நீங்க ரெண்டு பேரும் அது பேசுற மாதிரி ஒரு சீன் பண்ணலாமா ஓகேவா என்ன தளபதி சீன் ஓகேவா உங்களுக்கு என்ன சொல்றீங்க ஓகே انا அப்படியே அதை பண்ண முடியாது அப்படியே அதை பண்ணா தப்பா தப்பா இருக்கு அது அப்படியே பண்ண வேணாம் பண்ணது உங்க ஸ்டைல்ல ஜாலியா அது ரெண்டு பேரும் பேசிக்கிற சீன் ஓகே இப்ப அந்த மாதிரி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ன மட்டும் வச்சிங்களே ஓகே இப்ப வந்து நான் உங்களுக்கு சந்தேக பண்றேன் சார் ஓகேயா அதான் சீன் அப்படியே வச்சுப்போம் ஓகே ரெடி ஓ அதுல வந்து மம்முட்டி சார் வந்து ரஜினி சார் சந்தேகப்பட்டு பேசுவார் அந்த மாதிரி அது எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இல்லையா அந்த கான்செப்ட்ட நாங்க 2.0 மாத்துறோம் ஓகே இது நாங்க பண்ண ரெடி ஏ சூர்யா கையே நடுங்குது பதட்டமா இருக்கா கலெக்டர் நம்மள தேடி வராரு இது எனக்கு ரொம்ப தப்பா இருக்கு நீ போற இது எனக்கு பிடிக்கவே இல்லை ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது அவமானமா இருக்கு ஆமாம் தேவா நீ கலெக்டர் பொண்ணுக்கும் லவ் லெட்டர் கொடுத்துருக்குற கலெக்டராக தான் தேடி வந்தேன் அவன் என்னைக்கு தூக்கிடுவேன் கூட ஒன்னையும் சேர்த்து தூக்குவேன்னாரு நான் அவர் தானே தூக்கணும் இல்லை இவ்வளோலாம் நீ பேசவே பேச ரொம்ப கேவலமாக இருக்கு இப்படி பண்ணுறதே இருக்கும் அவமானமாக இருக்கு நான் என்ன பண்ணாலும் கேவலமாக தான் வேற எதுவும் இருக்கா வேற எதுவும் இருக்கு தேவா சி சூர்யா வேற எதுவும் இருக்கு சூர்யா நீ என்ன சந்தேகப்படுறியாரு தேவா பின்ன நட்பு நன்னு தெரியுமா உனக்கு தெரியாது அப்போ அதை விட்டுரு நண்பன் சார் சிரிக்கக்கூடாது சார் காமெடி வர மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்போ எப்படி நீங்கள் சிரிப்பீங்க ம் சீரியஸாக தான் நமக்கு பிரச்சனையே வர மாட்டேங்க சரி சீரியஸாக ஆ ஓகே என்னை சந்தேகப்படியா தேவா ஆமாம் நான் மாட்டான் நட்பு என்னன்னு தெரியுமா உனக்கு தெரியாது அப்போ விட்டுரு நண்பன் என்னன்னு தெரியுமா உனக்கு விஜய் சார் நடித்த படம் தானே ப்ரில்லியன்ட் சூர்யான் என்னன்னு தெரியுமா உனக்கு ஜோதிகா ஹஸ்பண்டு பர்ஃபெக்ட் கார்த்தினா யார் தெரியுமா உனக்கு அவரோட பிரதர் பழைய நடிகர் அவர் தான் எங்களுக்குள்ள சீரியஸா நினைக்கிறேன் திரும்ப வாங்க அடுத்த செக்மெண்ட்க்கு இது நர்சஸ் காஃபி வித் டிடி பவர் பை விஜய் சென்னை கோ பிரசன்டட் பை ரன் இந்தியா நினைச்சிட்டேன் ஓகே இந்தலா நீங்க பேசினாலும் நான் சொன்னது உண்மை ஓ மை காட் என்னால தாங்க முடியல பட் எனிவேஸ் எஸ் 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 ஓகே சரி கையில எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம விளையாட போறது ஹேவ் யூ எவர் இப்போ ரெண்டு பேருக்கு ஒரே கேள்வி தான் ஒரே கேள்வி தான் ஆமா சோ சைமல்டேனியஸா ஆன்சர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்சர் பண்ணுங்க நீங்க பண்ணுங்க ஓகே எனிக்காவது உங்க पर्सनल லைஃப் பத்தி மீடியா கிட்ட போய் சொல்லிருக்கீங்களா அவர் சொல்லிட்டார் பதில் இல்ல ஓகே வெரி குட் எனிக்காவது ஏதாவது ஹீரோயினோட ஆட்டிட்யூட் பார்த்து ஷூசை கடுப்பா இருப்பா அப்படி ஃபீல் பண்ணிக்கிறீங்களா அவர் எஸ் பேஷ் பேஷ் பயங்கரமான எஸ் ஓகே
எனக்காவது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு காதலில் ஒரு புறாவாக நீங்கள் இருந்து டேட்டை வந்து நீங்கள் டேட் பண்ண ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்களா, காதலுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி? ஜென்ரலாக தானே கேட்குறீங்க, யாரோ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் காதலுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிற ஜென்ரலானா அடுத்தவங்க காதலுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்காரு நீங்கள் என்னைக்காவது ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்ல மாட்டிருக்கீங்களா? ஓகே இல்ல. ஓகே உங்களோட ஃபேன்ஸ் யார் கூடயாவது நீங்க ஃப்ளர்ட் பண்ணிருக்கீங்களா? நல்லா ஸ்ட்ரைட்டா அண்ணானே கூப்பிட்டுருவாங்க. இன்னைக்காவது நெயில் பாலிஷ் லிப்ஸ்டிக் இதெல்லாம் ஃபார் ஃபன் ட்ரை பண்ணி பார்த்திருக்கீங்களா? என்னதான் இருக்கு இதுல அப்படின்ட்டு? இது என்ன ஸ்டைல் புரியல. சின்ன வயசாகும் நெயில் பாலிஷ் போடுவேன். நெயில் பாலிஷ் இன்னைக்காவது கே ப்ரப்போசல் என்கவுண்டர் பண்ணியிருக்கீங்களா? பாவம் அடையெல்லாம் வேணிய பசங்களுக்கு கூட பிடிக்கும். எப்போ எப்போ இது நடந்தது இந்த கே ப்ரப்போசல்? ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது சொல்ல முடியுமா எங்களுக்கு கிட்ட? இல்லை இல்லை இங்கே சென்னையில் தான் எனக்கு நினை ரொம்ப பயம். அது பர்சனலாக எல்லாருக்குமே வேறு வேறு அந்த மாதிரி எனக்கு அப்படி ஐ ரெஸ்பெக்ட் தட். ஆனால் எனக்கு ரொம்ப பயம் அந்த மாதிரி விஷயம். ஜென்ரல் சடனாக வந்து ரொம்ப கிட்ட நடந்ததுங்க ஜென்ரலாகவே நிறைய பண்ணுவேன் நான் ப்ராங்க். என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் இன்னொரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி வந்து இதெல்லாம் வந்து மியூசிக் டைரக்டர்லாம் ஆகிறதுக்கு முன்னாடியே அப்போ ஃபோன் பண்ணி வந்து நான் ஒரு மியூசிக் டைரக்டர் நாளைக்கு 8 மணிக்கு ரெக்கார்டிங் வந்துடுமா? அவங்க சிங்கர் ஆக்சுவலாக சிங்கர்னால் அதே பேண்ட் சீனில் என்ன எங்களோட சீனில் இருந்தாங்க. நாளைக்கு 8 மணிக்கு ரெக்கார்டிங் வந்தால் சீரியஸாகவே இந்த பொண்ணு வந்து ஆல்மோஸ்ட் போயிருக்கும். அடுத்த நாள் 7 மணிக்கு ஃபோன் பண்ணி இல்லை அப்படிலாம் கிடையாது நான் தான் சொல்லி அது ஆல்மோஸ்ட் அழலாம் ஆரம்பிச்சு அப்படி ரொம்ப அது ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணி பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஓகே வெரி குட். நீங்கள் ப்ராங்க் நிறைய பண்ணுவோம் பட் அழ விட்டது ஒரே வாட்டி தான். அக்காவை இந்த மாதிரி அக்காவுக்கு வந்து நிச்சயம் பண்ணியிருந்தாங்க. அதாவது மாமா வந்து ரிலேட்டிவ் தான், அதனால எல்லாருக்குமே அவரை பற்றி தெரியும் அவரோட கேரக்டர் எப்படின்னு. அவர் பேர் சொன்னோடனே ஓகே சொல்லிட்டாங்க அம்மா. ரொம்ப நல்லவர், ஸ்மோக் பண்ண மாட்டார், ட்ரிங்க் பண்ண மாட்டார், அந்த மாதிரி ஒருத்தர். நான் நிச்சயம்லாம் ஆன பிறகு ஒரு நாள் வந்து இன்னைக்கு பார்த்தேன் அவன் வீட்டுக்காரன் கண்டோன்மெண்ட்டில் அப்படின்னு. என்ன பண்ணியிருந்தார், கையில் தம்மை வச்சுட்டு உஃப் உஃப்னு ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் ஊதிட்டே சும்மா விளையாடாரா போடான்னு. சீரியஸாக எடுத்துக்க இதெல்லாம் லைஃப்பில் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க இல்லைன்னு தானே சொன்னாங்க, இப்போ நிச்சயம் ஆயிடுச்சுங்கிறதுனால என்ன வேணால் பண்ணுவாங்களான்னு ஒன்று என்னை முறைச்சிட்டு போயிட்டு ரூமில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிருச்சு. என்கிட்ட போய் சொல்லிட்டாங்களா, அப்போ என்னை ஏமாத்திட்டாங்களா, அம்மா என்னம்மா இப்படி ஆயிடுச்சுன்னு அது கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன், ஐயோ நம்மளை கொண்டுருவாங்களோ அந்த சைடு தெரிஞ்ச பதட்டப்பட்டு விளையாட்டாக சொல்ல போய் அது வேறு மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு அப்படிலாம் கிடையாது. ஃபோன் அடித்து கேட்டுருச்சு எங்கள் அக்கா என்ன இப்படிலாம் சொல்கிறான், அவங்கள பற்றி ஏதோ தப்பா என்ன சொன்னான் அப்படின்ற லெவலுக்கு அது ஒரு மாதிரி போய் அதுக்குள்ளே இல்லை அவங்களே ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் வீட்டுக்கு போகல அன்னைக்கு ஃபுல்லாக, ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிக்கிட்டேன் நைட் மட்டும். நல்லது ப்ராங்க் எனக்கு கிடைச்சில அது, ஆனால் அழுது அக்கான்றது நல்லாச்சு. ஓகே அவ்வளோதான் நம்மளுடைய ஆகியவர் ரவுண்ட் முடிந்து விட்டது. எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல, ஈஸி கொஸ்டின், ஈஸி கொஸ்டின். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேணாம், ஏதாவது இந்த மாதிரி ஒன்றுக்கு பதில் சொல்ல முடியும், ஜஸ்ட் எஸ் நோ எஸ் நோ எஸ் நோ, அதனால ஈஸியாக இருக்கு. ஓகே எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். நம்மளுடைய நிகழ்ச்சியோட முடிவுக்கும் நம்ம வந்துட்டோம். இப்போ மான் கராத்தே பெரிய ஹிட்டான மாதிரி உங்களுடைய எல்லா காம்பினேஷன்ஸும் பெரிய 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 ஹிட் ஆகணும். இந்த மாதிரி பியோர் ஹாப்பினஸ் உங்கள் ஆடியன்ஸாக வந்து பார்க்குற எல்லாருக்கும் அந்த பியோர் ஹாப்பினஸ்ஸை திரை மூலமாக நீங்கள் எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த வேலை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்.
சூப்பரா செய்யணும்னு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஒரு ரிக்வெஸ்டாவும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் இன் மை ஷோ. தேங்க்யூ சிவா, தேங்க்யூ அனிருத். நீங்க சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் தீதி. ஆக்சுவலா நீங்க சொன்னீங்கல்ல, திருப்பி நான் இது மூணாவது வாட்டி வரேன். எஸ் பெரிய அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இங்கே வரணும்னு சொல்லும் போதே ஹாப்பியாக இருந்தது. அவர்கிட்ட நேற்றுக்கு நாங்கள் டிஸ்கஸ், இதுக்காக நாங்கள் போய் ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்தோம். புது சட்டை செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. பாருங்க, ஒரே டிசைனில் வேறு கலர் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அண்ட் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஸோ கீப் கிவிங் தி பெஸ்ட் அண்ட் யூ வில் பி பிளெஸ்ட் வித் தி பெஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங். தேங்க்யூ தேங்க்யூ. Narasu is wearing a gift hamper. Thank you so much.